இந்திய அளவில் எத்தனை தாவரங்கள் உள்ளன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்தியாவில் எத்தனை தாவரங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ பிளான்ட், ஓகேவா? இப்போ பிளான்ட் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, வேர்ல்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பிளான்ட் வேர்ல்டில் எவ்வளோ இருக்கிறது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஆல்கே அப்படின்னு சொல்றேன்னு சொன்னால் தமிழில் பாசிகள். ஓகேவா? அப்போ பாசிங்கும் பொழுது வேர்ல்டு அளவில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 40,000 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 7,357 இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய பிரியோபைட்ஸ்கள் அப்படின்னு பார்க்குறோன்னு சொன்னால் வேர்ல்டில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம 60,336 இருக்குது. அதே இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து 2,748 இருக்கிறது இந்தியாவில். அதே டெரிட்டோஃபைட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் 12,000 வேர்ல்டில் இருக்கிறது. இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 1,289 இருக்கிறது. அதே ஜிம்னோஸ்போம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா 1,012. ஓகேவா? 1,012 வந்து வேர்ல்டு அளவில் இருக்கிறது. அதில் இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது, இந்த ஜிம்னோஸ்போம் இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 89. அதோடைய 79 இருக்கிறது இந்தியாவில். ஓகேவா? 79 இந்தியாவில் இருக்கிறது. இப்போ ஆஞ்சினோஸ்போம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆஞ்சினோஸ்போம். ஓகேவா? இந்த ஆஞ்சினோஸ்போம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 268,600 இருக்கிறது வேர்ல்டு அளவில். அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்தியாவில் 80,386 இந்தியாவில் இருக்கிறது. தாவரங்களை தொகுப்புகள் தமிழில் சொல்கிறோன்னு சொன்னால் தாவரங்களை தொகுப்புகள் உலக அளவில் இந்தியாவில் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆல்கே அப்படின்னு சொன்னால் பாசிகள். பாசிகளில் பார்த்திங்கன்னா 40,000 இருக்கிறது உலக அளவில். அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 7,357 இந்தியாவில் இருக்கிறது பாசியோடைய குடும்பங்கள். ஓகேவா? அப்போ இதோடைய பிரியோபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் வேர்ல்டில் 16,236 இருக்குது. அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னு சொன்னால் இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது 2,748 இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? அப்போ டெரிட்டோபைட்ஸ் அப்படின்னு பார்க்குறோன்னு சொன்னால் உலக அளவில் 12,000 இருக்கிறது. அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறது, டெரிட்டோபைட்ஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 1,289 இந்தியாவில் இருக்கிறது. அப்போ ஜிம்னோஸ்போம் உலக அளவில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 1,012 இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 79 இருக்கிறது. அப்போ ஆஞ்சினோஸ்போம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் உலக அளவில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 268,600 இருக்குது உலக அளவில். அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது இந்த ஆஞ்சினோஸ்போம் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னால் 18,386 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்கியோட இம்பார்ட்டன்ஸு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்கியின் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நேம் ஆஃப் த ஆல்கே த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆல்கியோட நேமையும் அது ஆல்கையோடைய பொருளாதார முக்கியத்துவத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது குளோரெல்லா, லேம்னேரியா, த சர்கம்சம், அல்வா, த என்ட்ரோ மார்பியா. ஓகேவா? என்ட்ரோ மார்பா இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்கையோடைய
ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்காக இது எல்லாம் ஆல்கியோட நேமுங்கள் என்னென்ன? குளோரெல்லா, லேம்னேரியா, த சர்கம்சம், அல்வா, த என்டிரோ மார்பா, இதெல்லாம் ஆல்கியோடைய நேம்கள். இதெல்லாம் உணவுப் பொருள்களாக பயன்படுகிறது, ஃபுட். ஓகேவா? இதெல்லாம் உணவுப் பொருள்களாக பயன்படுகிறது, ஃபுட். ஓகேவா? அப்போ இதோடைய த கிரிசிலேரியா, அதாவது கிரிசிலேரியா, த ஜெலாட்டி, ஜெலாட்டி லா, அதோடைய த ஜர்கடினா. ஓகேவா? ஜர்கடினா த ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொன்னால் அதோடைய கிரிசிலேரியா, த ஜெலாட்டி, ஜெலாட்டி லா, த ஜர்கடினா, இதெல்லாம் அகார் அகார், அகார் அகார், த செல்வால், செல்வால் மெட்டீரியல் யூசஸ் ஏ மீடியா ப்ரிப்பரேஷனுக்காக தேவைப்படக்கூடியது. அகார் அகார் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் நமக்கு தேவையான, இப்போ மைக்ரோபயாலஜி லேப்லலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக குரோத் ஆகிறதுக்கு, பிளான்ட்டை வந்து அதிக செழுமையாக வளர்க்கறதுக்கு இந்த அகார் அகார் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அகார் அகாரை யூஸ் பண்ணும்பொழுது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடய யூசஸ்ஸை மைக்ரோபயாலஜி லேபில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மைக்ரோபயாலஜி லேபில் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய பேக்கிங் ஃபுட், உணவு பதப்படுத்துதலையும் பயன்படுத்தலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோடைய காஸ்மெட்டிக், அழகு பொருள்கள், அழகு பொருள்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோடைய டெக்ஸ்டைல் பேப்பர், த இண்டஸ்ட்ரி, அப்போ இதோடைய தொழிற்சாலைகள்லையும், பேப்பர் தொழிற்சாலைகள்லையும் பயன்படுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகும்பொழுது நம்மளுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய கான்ட்ராஸ் ஏ கான்ட்ராஸ் த கிரேசிபஸ், ஓகேவா? கான்ட்ராஸ் ஏ கிரேசிபஸ், அப்போ இதோடைய கான்ட்ராஸ் ஏ கிரேசிபஸ்ங்கும்பொழுது இதோடைய த கிரியான்ஸ் ஏ ப்ரிப்ரேஷன்ஸ், த டூத் பேஸ்ட்டு, பெயிண்ட்டு, இதை மாதிரி தயாரிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த ஆல்கே. ரெண்டாவது பார்த்தோன்னு சொன்னால் இதோடைய லேம்னேரியா, லேம்னேரியா ஆஸ்கோபில்லம், ஓகேவா? இதோடைய ஆஸ்கோபில்லம், லேம்னேரியா ஆஸ்கோபில்லம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இதோடைய த அல்ஜினேட் ஐஸ்கிரீமு, பெயிண்ட்ஸு, ஐஸ்கிரீம்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, கிரீம்ஸ்லாம், அதுக்கு பெயிண்ட்ஸ் கலர் டிஃப்ரென்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இந்த லேம்னேரியா, த ஆஸ்கோபில்லம். அதுக்கடுத்தது இதோடைய லேம்னேரியா த சர்கம்ஸ்ன்னு பார்த்தோன்னு சொன்னால் இதோடைய ப்ரொடக்ட்ஸ்களாக பயன்படக்கூடியதாக இருக்கிறது. டைட்டம், டைட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டைட்டோமெசிஸ், த வாட்டர் ஃபில்டர், மண்ணில் இருக்கக்கூடியதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, மண் கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த வாட்டர் ஃபில்டர் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லித்தோஸ்பெல்லம், ஓகேவா? லித்தோஸ்பெல்லம் கேரா, லித்தோஸ்பெல்லம் கேரா வந்து இதோடைய ஃபெர்டிலைசரில் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது உணவு, தமிழில் சொல்கிறோம்னு சொன்னால் உர தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குளோரெல்லா, குளோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டிபயாட்டிக்காக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ குளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் எதிர்பொருள்களாக இருக்கக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது இதோடைய ரெண்டாவது இதோடைய இந்த செப்பாலுரஸ், த வைரஸ் செல்ஸ் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செப்ரோ இதோடைய ரெட் ரெஸ்ட் ஆஃப் எ த காஃபிஷி, இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய தீமை செய்யும் ஆல்கைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோடைய செப்ராஸ் வைரஸ் சென்ஸ் அப்படிங்கிறது இந்த வைரஸானது தாவரங்களில் சிகப்பு தூர் நோய்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.